ശ്രീമദ്വേന്ദ്രനാഥാര്യം വന്ദേ വേദാന്തദേശികം ലക്ഷ്മീനാഥം നാഥയാമധ്യമാൻ അസ്മദാചാര്യപര്യന്താം വന്ദേ ഗുരുപരമ്പരാൻ ശ്രീപരാശരഭട്ടാരിഹ ശ്രീരംഗേശ പുരോഹിത ശ്രീവത്സാംഗതീമാനേ ചൈതേ മേസ്തു ഭൂയസേ നാദാവിശ്വം അനുഭവിച്ച് കുളിച്ചോം പോണ വാരം கடைசியில் என்ன சொன்னார், பெருவாற்றுடைய அமிர்த வீழ்ச்சியில அப்படியே நான் அமரணும், நாம் உருவ செய்யக்கூடாது, அவர் கடாட்சம்னா அப்படியே அமரணும். இப்படி பெரிய குற்றால நீர்வீழ்ச்சிகள்ல பெரிய வெள்ளப்பெருக்கிட்ட போது உட்காந்தா மனுஷா தெரிய மாட்டான். அதே மாதிரி லட்சுமி கடாட்சம் தான் தெரியும், அப்படி அமிர்த்தன் சொன்னார். நீ அஞ்சாவது வைபவம் स्तोत्राय दूरे स्पृह स्तोत्रंके वयम् इत्यतश्च जगृहु प्राञ्चो विरिञ्चादयः अप्येवं तव देवि वाङ्मनसयोः भाषा अनभिज्ञं पदं कावाद पर्यतामहे कवयुतं स्वस्ति प्रशस्ति गिरा. ஸ்லோகத்தை நான் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறேன். பெரிய பிரம்மாதி எல்லாமே சோத்திரம் பண்ணாமல் சோற ஒதுங்கின போது நான் ஆரம்பிக்கிறேன். தேவியே பெரிய பிரதாத்தி யாரே, அவருடைய வைபவம் எவ்வளவு உண்டோ அவ்வளோ ஆசை எனக்கு உண்டு, ஆனால் சோத்திரக்கு முடியுமா? அவங்க தூரம்தான் நிற்க வேண்டும். பிரம்மா சுந்தன் இந்திராதி எல்லாம் கூட சோத்திரத்துக்கு முடியாத தூரம் நிற்கிறா நாங்கள் யார் அப்படின்னு சொல்ல போறார். அனபிஜம் சரஸ்வதியோ பிரம்மாவோ இது ஐக்கியன் மாதிரி வாக்தேவதா நாங்கள் அனபக்யம் பேசவே தெரியாது. காவாஜா புன்சொற்களை உடையவர்கள் நல்ல சப்தமா இருக்கு எங்கிட்ட அப்படி நைச்சியமா சாதிக்கிறார் மகாவித்வானான பக்தர். இருந்தாலும் நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணா அது உனக்கு சிறப்பு, உன்னுடைய பெருமை சொல்றதுனால அந்த வார்த்தைக்கு சிறப்பு உண்டு. நம்மால் வந்து கொண்டு அனுபவித்தாரு திருமாலையில வளவழம் தவள ஆழம் மதுரை மாநகரம் தன்னுள் கவளமால் யானை கொன்ற கண்ணனை அரங்க மாலை துவள துவளன் தொண்டாய தொல் சீர் தொண்டரடிப்படி சொல் இளைய புன் கவியே கவிதையே எழும்னர். புன் கவிதை மட்டமான கவிதை இருந்து இருந்தாலும் பெருமாளுக்கு ரொம்ப சந்தோஷம். குழந்தை நான் பாட்டு பாடுறேன் எழுது எழுதுறேன் அப்படின்றது அவத்த பார்த்தா எழுதும். இலக்கணம் தெரியுமா, யாப்பு இலக்கணம் தெரியுமா, எதுகை தெரியுமா, மோனை தெரியுமா, அம்மா என்ன சொல்லுவா, குழந்தை நன்னா இருக்க அப்படின்னுவோம். அதே மாதிரி பெருமா என்னதான் புன் கவியிலேயும் கொண்டாடுவார், அதனால சோத்திரம் பண்றேன். அப்படி எத்யாவது உள்ளர்த்தம் வாசமான அர்த்தங்கன்னா பெருமொழி பிராட்டியுடைய பெருமாள் பெருமையில் அதிகம். அதை நான் எப்படி சொல்லுவேன் குருத்தாவன்னு சொல்லுகிற கதம் தாதிசி வாக்வாசத்தினா அப்பி சக்கியதென பத்தத் குணார்ந்தோனிதம். பிராட்டியே குருத்தாவன் ஸ்ரீஸ்தவத்தை சொல்றார், உன்னுடைய குணக்கடல்கள் கல்யாண குணக்கடல்களை எப்படி சொல்ல முடியும். வாக்வாசஸ்பதினாபி வாக்கியே தலைவனாக இருக்கக்கூடிய வாசஸ்பதி அல்லது பிருகஸ்பதியோ அல்லது வாக்கீசத்தில் ஹைகரியோ கூட சொல்ல முடியாது. அப்படிப்பட்டவனுடைய பெருமைகள் நான் எப்படி சொல்லுவேன். அவர் சொன்ன மாதிரி இவர் சொல்ற குலத்தாரமான திருக்குமாரன் பட்டர் ராஞ்சோ விரிஞ்சாதையா ரொம்ப பழமையான ஒரு பெருமாள் தான். அத்திய பிரம்மனா ஆத்திய பிரம்மனா எத்தனை பிரம்மக்கள் தேசிகன் தான் சொல்றார். பிரம்மா எப்படி சொல்றாரு ஒரு இடத்துல ரகசியத்துல தேசிகன் ஜெகத் வியாபாராதி விசேஷாதி திரிமூர்த்திகளில் பிரதமனாய். ஜெகத் வியாபாரம் என்ற பிரம்ம விஷ்ணு ருத்ராக்கள்ல முதல்ல விஷ்ணு பிரம்மா சொல்றதில்லை, வாக்கியத்தை சொல்றது பிரம்ம விஷ்ணு காட். அப்ப முதல்ல வேகம் இருக்கிறாரு பிரம்மா சொல்றமே, முதல்ல இருக்கக்கூடியவன் சர்வேஸ்வரனுக்கு அவசரபுத்தனாய். அதே மாதிரி பெருமாளுடைய புத்திரன் அவன் நாராயணனை நான்முகனை நாராயணன் படைத்தான். பெருமாளுடைய பிள்ளை பிரம்ம விஷ்ணு சிவன் சொல்லக்கூடிய முதல் இருக்கவன் சிஷ்யனாய் சிஷ்யனாவே இருக்கான். அறிவுறுத்தி கேட்கிறான், நான் என்ன பண்ண வேணும், எனக்கு அறிவு கொடுக்க வேணும் பெருமாளை பிரம்மன். சகல வேத பிரவர்த்தன அதிகதனாய் பெருமாள் கிருபை பண்ணி வேதத்தை கொடுத்தார். எல்லா வேதத்தையும் நாலு முகத்தாலையும் சொல்லிட்டே இருக்கான், பிரவர்த்தனை வேற பண்றான்.
உத்தவர்களுக்கெல்லாம் உபயோக குருவாய் சிருஷ்டி பண்றதுக்கு ஞானமான அட்மினிஸ்ட்ரேஷன் அது பண்றதுக்கும் ஞானத்துக்கும் ரெண்டு விதமான குருவாய் இருக்கான் பெருமா உத்தாரிகளுக்கெல்லாம் சர்வ மரியாதான் பகவானாலே தத்த பகவான ஹிரண் நிகர்பன் பெருமாளுக்கு ஹிரண் நிகர்பன் பேர் தரம் வாங்கிட்டோம் ஒரு பெருமாளுடைய நாபீர பெரிய தலைமுறை அவர் இரண்யமான பல பலமான கோல்டன் எக்கு பெரிய முட்டை பிறந்தது அதனால் அதுவே உண்டான அவன் அப்பா உண்டாத்துக்கு எங்க இருந்தான் அந்த பொன்மயமான முட்டைகளை அதனால ஹிரண் நிகர்பன் பேரு ஹிரண் நிகர்பன் இவர் பத்தி ரொம்ப வசித்தா சொன்னார் பரவல பங்கத்துல அவனாலே சொல்ல முடியாது வாகீசா சாட்சாத் சரஸ்வதி வல்லபன் வாகீசா வாக்கிர சரஸ்வதி சரஸ்வதிய வல்லபன் கணவன் சரஸ்வதி வித்யாதி தேவதை சொல்றோம் அவன் கணவன் பிரம்மா அவனாலே சொல்ல முடியாது அவன் பெருமை நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன் நதே வர்ணயுதம் சக்தா குணானு ஜிக்வாபி வேததா வசீத தேவி பத்மாட்சி மா அஸ்வாமி சாட்சி கதாச்சன விஷ்ணுபுராண சொல்ற நதே வர்ணயுதம் சக்தா பிரம்மருத்தாரிகளை வர்ணிக்க முடியாது விஷ்ணுபுராண வச்சனம் ஜிக்வா அபிவேததா எத்தனை நாக்கு அவனுக்கு நாலு தலை எங்க பார்த்தாலும் நாலு முகம் நாலு நாக்கு அதனாலே பத்மாட்சி தாமரை கண்ணுடையவளே தாமரை கண்ணுடையவன் பகவான் தாமரை கண்ணுடைய பத்னி பத்மாட்சி எங்களை விடாதே விஷ்ணுபுராணம் அதனாலே வராக போதாக ருத்ரகீதையில சொல்றது சதுர்முகாஜுகு யதி கோடி வக்த்ரோ பவேன்னரஹ க்வாபி விசுத்த சேதாஹாம் ததே குணானாம் அதேக்கம் அம்சம் வதே அறிந்தவா தேவ வரப்பிரசீத பெருமாளை பத்தி தானே பெருமாளுக்கு உண்டான அத்தனை குணங்களோ ஐஸ்வர்யங்களோ எல்லாம் பிரயாத்திக்கம் உண்டு பெருமாளை பத்தி சொல்ற போது ருத்ரன் சொல்றாங்க வராகபணத்துல சதுர்முகாஜுகு ஒருத்தன் நிறைய ஆயுஷ் கொடுத்து எப்படி பரம்பு பிரம்மாவுடைய ஆயுஷ் கொடுத்தாலும் சரி ஏகப்பட்ட ஆயுஷ் அவருக்கு பிரம்மாவுடைய ஆயுஷ் கொடுத்து சோத்திரம் பண்ணு கொடுத்ததுக்கு ஆயுஷ் கொடுக்குறேன் கோடி வத்ரஹா கோடி கணக்கில் உனக்கு நான் முகம் தரேன் அது நாக்குக்கு முதல் பிரம்மாவுடைய ஆயுஷ் கோடி முகங்கள் நல்ல புத்தி ஞானம் போடுறதுக்கு இவ்வளவு கொடுத்தாலும் பெருமாளே உன்னுடைய குணத்தை வர்ணிக்க முடியுமா வர்ணிக்க முடியாது சதே குணானாம் அயுதைகமம்சம் எப்படி வர்ணிக்க முடியாது இவ்வளவு கொடுத்தாலும் கோடி முகத்தாலும் சதுமுகாண்டி ஆயுஷ் கொடுத்தாலும் பத்தாயிரத்த ஒரு அம்சம் கூட மோசம் மோசம் பண்ணதா ஆகா அதனால அனுகிரக வேண்டும்னு வராக போறான ஸ்லோகம் சர்வ பிதா மகாத்யி அதை வந்து எல்லாம் அனுபவிக்கிற மாதிரி சர்வ பிதா மகாத்யி ருத்ரன் பிரம்மா ஸ்ரீ சிவ சனகாத்யி பிரம்மா சிவன் சனகாதிகள் இவரை ஜாத்தும் அத்தியந்த தூரம்னர் வந்தாரலாம் இவரா தியானம் பண்ண கூட போல ரொம்ப தூரத்தில் இருக்கணும் நெருங்க முடியாது அதனாலே இத்தியாதி பரிசாகு தீரியஸ் குணான சக்தியாக வஸ்தம் சமயதி இருவு சர்வதேவைன்னு மகாபாரத கர்ண பருவத்தில் எடுக்கிறார் வைசாகி பத்தாயிரம் வருஷம் கொடுத்தாலும் உனி குணத்தை அனுபவிக்க முடியாது எத்தனை தேவையும் சேர்த்து சொல்லாமா அப்படி முடியாது சகிதத்து குணாஸ்கருவு விஷ்ணு தர்மம் சவுனு கருடுகிறது சகிதத்து குணாஸ்கருவே கருவே முனிகனை இருவி வஸ்தும் சக்தியாக விருத்தத்து ரத்த அத்தியேகவே குணகி யாரும் சொல்ல முடியாது ரிக்வேதமே செய்யும் நே விஷ்ணோ ஜாயமானோ ந ஜாதோ தேவ மகிம்ன பரமந்த பாப அப்படி ரிக்வேதம் சொல்லுது பெருமாளுடைய குணத்தை சொல்லி முடிக்க முடியாது இது வரைக்கும் முடிஞ்சவன் யாரும் சொன்னதில்லை யாரு பிரம்மாக்கள்லாம் நச்சு அதனால இங்கு பக்தர் சொல்ற தவ தேவி வாங் மனதையோகோ பாகா அனபேக்கியம் பதம் உன்னுடைய பெருமையை சொல்றதுக்கு பாஷையே தெரியாத சொல்லவே தெரியாது உச்சரிக்க தெரியாத நான் எப்படி கவி குணங்களால் வர்ணிப்பேன் வாக்கிய மனசிய அணையோகோ வாங் மனசாம் வாக் முதல்ல மனசு நினைக்கிறது எத்தி மனசான் ஜாகதி பேருந்து அப்ப மனசார முதல்ல நினைப்பான் அதையே வாயால விவகரிப்பான் தத் வாஜாவதி அப்படி செயலை காட்டுவான் தத் கர்மனா கரோதி நம்ம உக்கரணத்தை அடுக்கிறது வேதம் அதனாலே காவாசகா வார்த்தையே தெரியாத அல்பஜனான எங்களால் என்னால் எப்படி சொல்ல முடியும்
இருந்தாலும் பிரயத்தனம் படுறேன், தோற்றம் பண்றதுக்கு பிரயத்தனம் படுறேன். நான் சொன்ன தப்பு, தப்பா சொன்னா கூட பரவாயில்ல, யாரை பத்தி சொல்ல உனதானே சோத்திரம் பண்றேன். நான் சோத்திரம் பண்ணதுனால எனக்கு வேணா அனுமதிக்கு சொல்லி அறிவு குறைந்தாக்கலாம், ஒரு குணம் சந்தோஷப்படுவேன். இப்ப சொல்லாம பாத்தியாரு மழை பெய்யறது, இறைவானத்துல மேல கூடல்ல கொட்டுறதுக்கு தரையில விழுது, தெருவில் விழுது. இந்த மழையிலேருந்து வேற தீரத்தை உபயோகிக்க கூடாதுன்னு சாஸ்திரம், அது ஆச்சரியம் பண்ணலாம கூடாது. பூமி மேல விழுந்து கணத்துலயே நிறுத்தாதான் அந்த ஜலம் என்ன பண்றது, அழுக்கு ஜலம் சேர்ந்து வரும், அப்புறம் ரோட்ல போகும், ரோட்ல இருக்கிற ஜலம் சேர்ந்து வரும், அழுக்கு ஜலம் மொத்தம் இதெல்லாம் சேர்ந்து போய் கங்கையில கலக்குது. கங்கை கலந்தவனும் கங்கை சுத்தமான ஜலம், இந்த அழுக்கெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியாது. கங்கையில் கலந்தவனே இந்த அழுக்கு ஜலம் தெரியுதா, கங்கை தான் தெரியும். அதே மாதிரி அல்ப ஞானம் உள்ள நான் சோத்திரம் பண்ணாலும் அதெல்லாம் உன்னுடைய குணத்தாலே சரியாயிடும், வசந்ததாயிடும். மறை நமபி பாஷிதம் மம கிஞ்சர சத்ய தவ கீர்த்தி ஜோஸ்னாபரேன் லபிதாம் விசுத்தியும் ஸ்ரீவதகாஸ்ரோதோகதம். அச்சுத சதகத்துல இதே மாதிரி தேசியம் இருக்கிறார். மலிதமபிபாஷிதம் அவன் ரொம்ப மட்டமான பேச்சு, நான் சோத்திரம் பண்றேன் தேவநாயகனே, அவன் திங்கர சத்திய அறிவருக்கு மையனே நாம சோத்திரம் பண்றேன், அதனாலே உடைய கீர்த்தி குறையுமா, குறையாது. உடைய கீர்த்தி பல பல பலன் ஜொலிக்கக்கூடிய ஜொலிக்கக்கூடிய சந்திரன் மாதிரி, அதனாலே அந்த சந்திர ஒளியில எந்த அழுக்கான வாசையை இருட்டாயிடுவான் ஆகாது, அதுவும் சுத்தமாயிடும். அதான் இப்பதான் ரத்தியாசீதம், தெருவில் ஓடுற ஜலம் கங்கையில் சேர்ந்த உடனே அங்க போய் தெரு ஓடுற ஜலம், இந்த தெருவில் ஓடுற ஜலம் நான் சொல்றேன், அது கங்கையா ஜலம் பேர் வந்துடுது, மகிமை வந்துடுது. அது மாதிரி உன்னுடைய குணத்தை சொல்ல உடனே என் பாபங்கள்லாம் போயிடும். ஏன்னா தண்ணி கங்கையில் கலந்த உடனே அது மகிமை, அது மாதிரி என் சோத்திரம் ஒன்று சொன்ன உடனே உன்னுடைய மகிமை உண்டாயிடும். சோத்திரம் சொல்றேன், அனபம் பதம் காவாச்சே கவயம் பிரசத்திய. அந்த உயர்ந்த இதெல்லாம் சொன்னார், எத்தனை பேர் சொன்னாலும் கொஞ்சம் பெருமை பறிக்க முடியாது. அது மாதிரி அனுபவிக்கிறார், ஈசன் வானவர்க்கென்பான் தேசமோ திருவேங்கடத்தானுக்கு நீசனே நெறிகொன்றுமிலேன் என்கண் பாசம் வைத்த பரஞ்சுடச் சோதிக்கே. நாராயண பரவஜோதிஹி மகாஜோதிசவன் நாராயணன், அவன் தேவதைகளுக்கு நித்திய சூழ், ஈசன் தேவதைகளுக்கு வானவர்க்குன்னு திவ்ய சூரிகளுக்கு வேணும், அந்த விஸ்வசேனர்களும் சேவை சாச்சிருந்துருக்கான், கைங்கர் வந்து சாத்திருந்துருக்கான், அவன் விடவே மாட்டா கொஞ்சம் தூரம். அப்ப யாருக்கு ஈசனவன், நித்திய சூரியனுக்கு ஈஸ்வரன் ஆச்சு, நமக்கு எங்க வரப்போறான். அப்படி சொன்னா உனக்கு என்ன பெருமை, திருவேங்கடத்தானே நித்திய சூரியன் மட்டும்தான் நாயகன்னா உனக்கு பெருமை கிடையாது, நீ சொன்னா எனக்கு நீ நாயகன்னு உனக்கு பெருமை ஏறும். தேசமோ திருவேங்கடத்தானுக்கு நீஜனே என்ன நீ ஒன்று மில்லியன் உங்களுக்கு தியானம் பண்ண முடியுமா, என்னால கனகராஜி போல முடியாது. பரிபூர்ணத்தை உண்டா நிறைய ஒன்றுமில்லை, இருந்தாலும் நீ ஓடி வரேன், நித்தி சூரியாவது எங்ககிட்டதான், எங்ககிட்டதான் நீ பாசம் வச்சிருக்க, என் கண் பாசம் உங்கள்த்த பரஞ்சோட ஜோதிக்கே. அதனால வாக்கு இருக்க நான் சோத்திரம் பண்றேன், அந்த வாக்கு இருக்க எல்லாராலும் பேச முடியும், அது பகவத் கிருப்பை இருந்தால் அதிகமாக உரிமை அது இல்லையே எங்களுக்கு. தேவியம் வாசமந்த தேவாக வாக்கு சூத்திரம் இருக்கு, அதெல்லாம் பிராட்டி பிரிதான் சொல்லிது, வாக்கு சூத்தம் பிரம்ம சூத்தம் எத்தனையோ சூத்திரங்கள் வருது, அதெல்லாம் பெரியா பிராட்டி பத்தி தான் சொல்லிது. எத் வாக் வதந்தி அவிஜேதனானி அப்படின்றதும் தேசியம் எடுத்திருக்க, காயத்ரி அஞ்சான தேவதையே பெருமாள், அது அங்கங்கள் நியாசம்லாம் நிறைய அங்கங்கள் உண்டு. அந்த காயத்ரி மந்திரம் சாவித்திரி மந்திரம் சொல்லுவாள், சூரியன் சம்பந்தமான மந்திரம் அது. அது ஒரு பொன்னாட்டி படத்தை போட்டு எல்லாம் காயத்ரியும் படம் படம் மாற்றிருந்துப்பா. அந்த பொன்னாட்டி படம் எதுக்குன்னா காயத்ரி சந்திரஸ் ஒவ்வொரு சந்திரத்துக்கும் ஒரு ரூபங்கள் உண்டு. முக்தா வித்யமஹேம நீலதவளச்சாலி முகை தீக்ஷணைஹி யுக்தா நந்துகலானபத்தபகுடாம் தத்துவ அர்த்தவர்ணாத்மிகம் காயத்ரியும் வரவை அங்குசகதாக சுப்ரங்கபாரங்குளம் சங்கம் சக்கரம் அதாரவிந்த யுவரம் அத்தைஹி
ஒரு அந்தியும் பஜேன் அந்த சந்தது ஒரு தேவதையா பண்றவன் அந்த சந்தது எல்லா தேவதைகளுடைய ஆயுதம் வச்சிருந்தது அது சந்தசுன்னது பெண்பாலாட்டினாலும் தேவதையா ரோபகம் பண்றது எல்லாம் புத்தா வித்ரம் இத்தனை கலர் பாவர்கள் வெள்ளை பொன் கலர் பவளம் நீளம் இப்படி முகங்களாலே மூன்று கண் நிசம்மனுக்கு அதே மாதிரி ருத்ரனுக்கு எல்லா தேவதையும் சம்பந்தப்பட்டது அது ஏன்னா இதெல்லாம் லக்ஷ்மி தேவதி அம்சம் அவோ அப்படின்னு காமிச்சுக்கு தேசம் எடுத்துக்க இடத்துல ஏதோ வேற தேவதை மாதிரி என்னச்சுன்னு சொல்றா அது இல்லை அது பெருமாள் லக்ஷ்மியுடைய அம்சமான ஒரு காயத்ரி சந்திரஸ் தேவருடைய படம் அது புத்தா வித்ரம இந்த படமாச்சு இப்படி ஔசக்கியபூர்வம் அபராத மகா அபராதான் தேசியம் சொல்றார் ஔசக்கியபூர்வமாக அபராதங்களானே பொறுக்க வேண்டும் ஏ தாயாரே தம அதிருப்தானே மே மனஸ்தாம் தாமி கொஞ்சம் கூட உன்னை சோதிக்கவே முடியாது தாமியோ வசகிரீஷே நிறைய பாபம் பண்றேன் நீ அதெல்லாம் அடக்கிற பாபங்களை அடக்கிற சொல்ற அப்படிப்பட்ட இந்த ஸ்தோத்திரத்துக்கு அடுத்தது பதினஞ்சு ஆறாவது ஸ்லோகம் அவர் மகிமை இன்னும் எடுத்து அனுபவிக்கிறார் பட்டர் ஸ்தோத்தாரம் தம் உஷந்தி தேவி கவயோயோ விஸ்தே குணானு ஸ்தோத்தவிய ததஸ்தமே ஸ்துதிதுராம் மையேவ விஸ்வ அம்மதி யஸ்மாது அஸ்மத் அமர்ஷணீய பணிதி ஸ்ரீகாரஹ ஸ்ரீகாரதஸ்தே குணாஹாம் சாந்தி ஔதாரிய தயாதயோ பகவதி ஸ்வாம் ஸ்வஸ்திவீரன் பிரதாம் பகவதீரன் பகவானுக்கு வந்த சாத்குண்யெல்லாம் பிராட்டிக்கு உண்டு வந்து ஏன்னா பகவான் பகவான் சாத்குண்ய பரிபூர்ணன் பகவானுடைய பத்திரி பகவதி தாயார் அர்த்தம் மலையாளம் தாயார்னு சொல்ல மாட்டா பகவதினு சொல்லுவார் சாத்குண்ய பரிபூர்ணையான பெருமாளுடைய பத்தி பகவதி கூப்பிடுறார் பகவதி எம்பெருமான் லோகத்தெல்லாம் படைக்கிறான் அப்ப நீ கூட இருக்க அதனாலே ஒருத்தரை பத்தி போடுகிறான்னா அவன் குணத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும் உள்ளபடி சொல்றவன்னா அந்த ஒரு கவி துதிப்பவன் குணானு விஸ்வநீதே தமையவ ஸ்தோத்தாரம் அவன் தான் ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய கவி அப்படி சொல்றான் எல்லாரும் அதனால உன்னை பத்தி நான் சொல்றேன் நான் வந்து பெரிய கவி ஆயிடுவேனா இருந்தாலும் எங்க முடிகிறது உன்னை தோற்றம் மனத்தை முடிகிறது உனக்கு என்ன பொறுமையும் இருக்கு வள்ளல் தன்மை இருக்கு அப்ப நான் பயிற்சி போடுவேன் அருள் இருக்கு வாக்சல்யம் குணம் இருக்கு இதெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாதபடி இருக்க என்னுடைய கருத்துக்கள் சொற்கள் அதெல்லாம் உன்னுடைய குணங்களாலே அது சரியா வரும் ஏற்ற முடியும் அதனால நான் சொல்றேன் நான் இன் கவி பாடினாலும் அது சுத்தமாக ஆகிடும் உன்னுடைய கருணை வாசலும் வித்தினாரே இலக்கணப்படி தெரியாது புன் கவிதை ஏக சொன்னேன் அதுவும் அவனது என்னுடைய தப்பு பண்ணா கூட அதோடு பெருமாளை கிருபைதானே பண்ணிட்டு போவேன் அதை என்னாலே உங்கள்கிட்ட ஔதாரியம் வள்ளல் நிறைய வாரி வழங்க உடனே இருக்கு நன்னா எனக்கு நன்னா போயிடுவேன் ஆஹா நன்னா தான் கவி பண்ணுவேன் அது என்ன காரணம் என் கவி இல்லை உன்னுடைய ஔதாரியம் நீ ஜனேன் நிறைவொன்றுமில்லே எங்கன் பாசம் வைத்த வரஞ்சுடல் ஜோதிக்கே அனுபவிச்சோம் அத்தியந்த நீசன் அப்படிப்பட்ட சத்விஷயத்தை உனக்கு ஈடுபாடு வந்தது எனக்கு நீ ஏத்துப்பேன் ஏன்னா வாத்சல்யம் குணம் இருக்கு உங்கள்கிட்ட கல்யாண குணங்களை வெளியிட ஒரு ஸ்துதி காதமாச்சு அது கிட்ட பெரும் பாரம் என்கிட்ட வந்துச்சு அப்ப தோதா தோதாரம் யாரு புகழ்வதற்கு அருகதை உள்ளவர் தோதா ஸ்துதி தோதா நடப்பிரியான சகசநாமம் யார் ஸ்தோதா பகவான் தான் ஸ்தோதான்னு இங்க ஸ்தோதா பிராட்டி அதனால ஸ்தோதாரம் அவரை பத்தி கவி பாடுறவா தான் ஸ்தோதாரஹான்னு பேர் கவ்யா சவப்பிரியா ஸ்தோத்திரம் ஸ்துதி இந்த சரஸ்வ வைஷ்யா கவ்யா ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய விஷ்ணு ஒருவன் தான் பத்னி சேர்த்துதான் இதர தேவதை இல்லை சவப்பிரியா ஸ்தோத்திரம் பண்ணா ரொம்ப இஷ்டம் அவனுக்கு சவப்பிரியா ரொம்ப இஷ்டம் ஸ்தோத்திரம் அவனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரத்திலே அவன் இருக்கான் சின்ன வயசு துருவன் காட்டுக்கு போய் தவம் பண்ணான் பிரத்யேக பகவான் சங்கார கர்ணத்தை தடவினான்னு பாகவதாதி புராணங்கள் உடனே பாட ஆரம்பிச்சுருவான பெருமாளை பத்தி அந்த எப்படி பாடணும் அவனுக்கு என்ன ஞானம் இருக்கு அந்த வயசுல ஸ்தோத்திரமே வந்தான் ஸ்தோத்திரத்தை வந்து பூந்துனான் அவன் பகவான் ஸ்தோத்திரம் ஸ்துதி அந்த அவனை பத்தி பாடுற ஸ்தோத்திரங்கள்லாம் அவன் தான் ஸ்தோதா பாடப்படுபவன்
ரணப்பிரியா, ரணம்னா உறக்க பாடுறது, இனிமையா பாடுறது, அப்படி குரலால பாடுறது, இதெல்லாம் ரொம்ப பிரியம் வந்து அப்படிப்பட்ட ஸ்தோத்திரம் சந்தியாக சொன்னோம். சொல்லில் படைக்க படைக்க வந்து கொண்டு நான் தேவனுக்கு சொன்னமே அனுகிரகம், வாக்தேவ அனுகிரகம், லட்சுமி ஹேகல் அனுகிரகம், சாஹி ஸ்ரீ ரமதா சதாம். அதனாலே பிரம்மாவை படைத்தான், வேதங்களை கொடுத்தான் பகவான், தான் நேர அந்தரியாமே அவசியம் பண்ணான், சொல்லா சொல்லி இதனால் படைக்க வேதனா கொடுத்துட்டேன், கிருத்தி பண்ணுதான், வாக்கியம் கொடுத்துட்டான், சொல்லி இதனால் படைக்க படைக்க வந்து தோன்றினான், அதனால் சித்தி பண்றதுக்கு பிரம்மா வந்தான். அப்ப ஆஸ்துமா சித்தி பண்றவன் பகவான் வந்தான். அகில புவன பங்கத்தேப பங்காதி லீலே, சொல்லி இதனால் சுருங்கனின் குணங்கள் சொல்ல வல்லரே திருச்செந்த வருத்தத்துல அறிவா சொல்ற, சொல்லினால் சுருங்க பிரம்மாவுக்கு சொல்லி வேதங்களைத்தான் கொடுத்துட்டானே, அவனால் உன்னை சோத்திரம் பண்ண முடியுமா? குணங்களை முடியாது, நின் குணங்கள் சொல்ல வல்லரே முடியாது. நான் முகந்த சொல்ற, அவரே நெறிவார் அனைத்துலக ஒன்று விழுந்த பெயராளியாம் தன் பெருமையை, யார் உன்னுடைய பெருமையை அழைக்க முடியும்? பெருமாளே எல்லா லோகத்திலையும் பழைய காலத்திலே உண்டு, வயிற்றுல முழுங்கினான், சிருஷ்டி காலத்திலே அவ்வளவையும் வெளியே விட்டான், உமிழ்ந்த பேராளியாம் ஆழியான சமுதிரத்துல உள்ளவன் அர்த்தம், பெரிய சமுத்திரம் பழைய காலத்துல, அல்லது பெரிய சக்கரத்தை வச்சிருக்கவன், ரெண்டு அர்த்தம் பேராழியான், அவன் பெருமையை சொல்ல முடிகிறவன் ஆழ்வார். மறை நான்கம் முன்னே ஒழித்த முனிவன், முதல்ல வேதத்தை பெருமா சொன்னா சனகாதிகளாம் உதேசம் பண்ண அவளால முடியுமா? முடியாது. அதனாலே ஒற்றை விடையனும் நான்முகனும் உன்னை அறியா பெருவையோனை, மற்றவர்களெல்லாம் நீயேயாகி மூன்று எத்தாய முதல்வனேயே. பெரியாரா சொல்றார், யார் உன் பெருமை சொல்ல முடியும்? லட்சுமிநாதனே சொர்க்கம் உன் பெருமை சொல்ல முடியுமா? ஒற்றை விடையனும் ஒரு ரிஷபன், ஒரே ரிஷபத்துல வருவான் சொர்க்கன், நான்முகனும் நாலு முகம் வேற உனக்கு பிரம்மாவுக்கு, உன் பெருமை உன்னேரியா பெருமையோனே, நீ எவ்வளவு பெருமைப்படுத்தவனா? ஒன்னும் தெரியாது யாருக்கும், தெரியா யாருன்னு தெரியாதுன்னு பெருமை உள்ளவர், யாராலையும் சொல்ல முடியாது. அதனால ஒரே விதத்தை சொல்ல முடியாது, வேதம் சொல்லிட்டு ஓம்னு சொல்லிட்டு பிரணவம், அதுவே மூணு விதத்து இருக்கு, அ ஊ மு, மூன்று எழுத்தாய முதல்வனையே, யாரும் சொல்ல முடியாதுன்னு அது வந்து அனுக்கிறார். அதனாலே பாட ஆரம்பிக்கிறேன், பாட ஆரம்பிச்சு பாபத்தை நான் போக்குவேன், அப்ராபராதினி ஜனேபி அபிரக்ஷணார்த்தம் சங்கேஸ்வரத்து ரமையா விநிவேத்தியமானே, பாஸ்வேபர்த்த பவதி எதிர்த்த ஆசீது ராயண தேவனம் பரிவர்த்தவன் யாது. ரகசிகாமன் ஒரு வேற ஒரு எழுதுகிறார், அதுல கிருதாக தீட்சாம் எதி கேசவா சிதாமி, பாபம் என்ற அண்டின பகவானை அண்டினவாழ்ந்த பாபத்தை கேசவன்ற பகவான் அழித்து விடுகிறான். அகிஞ்சனானு என்ன வகிட்ட சக்தி கிடையாது, அகிஞ்சனான் தான் கமலா கடாட்சேது, அதனால கமலாத பிராட்டி கடாட்சம் பண்றான், பாபங்கள்லாம் போயிருது. எதப்பிரத்ய பிரதிஷேதது யக்ஷவச்சத்வமேவ தகஸ்வமாமதி, சமாதேவிக்கால பெருமாள் அவனே கடாட்ச பாபத்தை தொலைச்சிடுறான், அழைச்சிட்டார அவன் கடைக்கன் பாடவே போறோம், போராவரி கமலா பிராட்டி இருக்காள அவன் சிவராசி பண்றா, பெருமாளே உன் பாபத்தை தொலைக்கிறான், பிராட்டி வந்து உன் பாபத்தை ஓய்ச்சி பண்ண மாட்டா யாராவது தவறு இப்படிதான் சொல்றான். இன்னொரு பிராட்டி இருக்கா பூமி தேவி, அவள் இப்படிலாம் சொல்றாளா? அவர் கண்டுக்கவே மாட்டான், பாபமே கிடையாது நினைச்சுக்கிறான். யார் வசித்தி பூமாதி ரெண்டு பக்கம் ஸ்ரீபூவன் கேட்டு பெருமாள் இருக்கான், ரெண்டு பேர் லேட்டா என்ன ஆறு கதி கோதாஸ்தில தேசியம் சொல்ற, அத்ராபராதி ஜனேபி அபிரக்ஷணார்த்தம் சங்கேஸ்வர சிறமையா விநிவேத்தியமானே, பாஷே பவதி ஆயேன வதனம் பரிவர்த்தனம் சாது, அத்ராபராதி ஜனே ஈரக்கை பாபம் பண்ணிட்டே இருக்கான், பெருமாள் போய் வெறுவருக்காக பார்த்தா கோபம் வராத பெருமாளுக்கு, நேர சன்னதிக்கு போறான், வாபஸ் பாடுறவன் போறான், பெருமாள் பார்க்க அவனை பார்க்கக்கூடாது. மூஞ்சிய இந்த பக்கம் பிராட்டி இருக்காள் லட்சுமி தேவி, தங்கேஸ்வர சமையா விநிவேத்தியமானே, அவன் என்ன சொல்ல இந்த பக்கம் திரும்பி உன்னே
அவெல்லாம் மோசிக்காதே நான் காப்போம் அதான் தப்பு பண்ணல அதனால அப்படிப்பட்ட பாபியை காப்பாத்து வேணும்னு சிபாரிசு பண்ற பிராட்டி நீ கிடைக்கிற போ இந்த பக்கம் பூமாதேவி பார்க்கணும் பார்க்க எந்த பக்கம் திரும்ப மூஞ்சிய அப்ப அந்த பூமாதேவி என்ன சொல்றான் அவனுக்கு ஏத்திருந்தா ஆகணும் அப்படின்றா சரி இப்படி திருப்பினா ஸ்ரீரா ஸ்ரீதேவி இப்படி திருப்பினா பூதேவி அதனால இந்த பக்கம் திரும்ப மாட்டேன் அந்த பக்கம் திரும்ப மாட்டேன் பகவான் நேர பார்த்துதான் அங்க இருக்கான் பாபி அவன் கட்டாசம் உழுந்து போதும் அதனால இப்படி ஸ்ரீதேவி பூதேவி பக்கத்துல இல்லைன்னா மூஞ்சி நேரம் இருக்காது இப்படியாவது தெரியும் அப்படியாவது தெரியும் இருக்கும் அது அழகா சாதிகிற கோதாசிரியர் அதனால அடுத்த ஸ்தோத்திரம் கோதாரம் கோதாரம் தேவி அதனால நான் ஒண்ணு கோத்தரம் ஆரம்பிக்கிறேன் இது எப்படி எப்படி பொருந்தும் ஆதரேண யதாஸ்தவதி தனவந்தம் யதாசன ஏவன் தேவி விஸ்வகத்தாரம் கோணமுச்சேத பந்தநாதன் திருப்பதி ஸ்மதியில சொல்ற ஆதரேன ஒரு பணக்காரங்கிட்ட ஒரு கவி போறான் அப்ப யதாஸ்தவதி தனவந்தன் யதாசனம் தனம் இல்லாதவன் தனம் உள்ளவன்கிட்ட போறான் அவன் பத்தி சோத்திரம் இல்லாதவன் அப்படி இப்படி இல்லாதான் ஏறி பண்ணவனே பணம் கிடைக்குது இவனுக்கு ஒண்ணுமில்லாத இந்த தண்டத்தையே இவங்கிட்டயே போய் புகழ்ந்தா பணம் வருது பெருமாளை புகழ்ந்தா ஏன் மோட்சம் வராதவனுக்கு அப்படின்னு கேக்குறாரு அதனால அறுபத்தி குணப்பி என்னாவது திருவாமையில சொல்ற என்னாவது எத்தனை நாளைக்கு போதும் புறவீர்கான் அண்ணாமணிகளை பாடி படைக்கும் பெரும் பொருள் நின்னார் மணிமுடி விண்ணவர் தாதியை பாடினால் தன்னாகவே கொண்டு ஜன்மம் செய்யாமையும் கொள்ளுமே அசத்துக்கிறார் ஒண்ணுமில்லாத தனத்தின் கோகம் புலவர்களே பாருங்களே தனம் உள்ளவங்கிட்ட போறங்கோ எத்தனை நாளைக்கு போறோம் ரெண்டாயிரம் ஏதோ பொண்ணு கொடுக்குறான் எத்தனை நாளைக்கு போறது கேக்குறாரு போதும் புலவீர்கள் அண்ணா மனிதரை பாடி படைக்கும் பெரும் பொருள் எத்தனை நாளைக்கு போதும் பெருமாளை பற்றி என்ன மின்னார் மணிமுடி பலபரக்கும் திருவபிஷேகம் கீழத்தை உள்ளவன் மின்னார் மணிமுடி விண்ணவர்களாதை நித்தியசூரியுடைய நாயக்கண்ணவன் அவன் அவளுக்கு எல்லாமே தலைவன் அவனை பாடினான் என்ன ஆகும் தெரியாது உங்களுக்கு அவனை போய் தண்டகால பாடல்களை இவனை பாடுவோம் தன்னாகவே கொண்டு ஜன்மம் செய்யாமையும் கொள்ளுமே ஆகா நம்மளை பாடினானே இவனுக்கு இன்னொரு ஜனம் தரக்கூடாது பகவான் ரொம்ப ஏற்குவான் அதே மாதிரி பிராட்டியும் செய்வான் பிராட்டியை துதிப்பினாலே திகில போடுவான் மேதா சூக்தம் இந்த மேதா சூக்தம் வாக்கு சூக்தம் புதிவி சூக்தம் வாகம்மணி சூக்தம் அதிதி சூக்தம் சர்தா சூக்தம் இதெல்லாம் பிராட்டி பத்தி தான் சொல்றது அந்த தேவதையை அனுப்பிக்க வேண்டாம் மேதா சூக்தம் மேதத்து மேதையை குறிக்கக்கூடிய அறிவை குறிக்கக்கூடிய சூக்தம் அது மேதையாரு அவதான் சுதா சுவாகா மேதா எல்லாம் பிராட்டி தான் ஒன்று ஸ்தோத்திரம் பண்ணால் ரிஷி ஆயிடுவான் ரிஷின்னா என்ன ரிஷி மந்திர திரஷ்டாரா மந்திரத்தை நேர பார்க்கவா ரிஷி அதனால ரிஷி சேர்ந்த சொல்றோம் மந்திரத்துக்கும் அவன் ரிஷியில மந்திரத்தை பார்த்து இழுத்தா நமக்கு எல்லாம் கொடுக்குறார் அப்ப ரிஷி ஆயிடலாம் துஷமானா துருக்தான் ஒன்று ஸ்தோத்திரம் பண்ணா உண்மையான கவிகள் அற்ப சொற்கள் ஒரு திருமையினாலே நல்ல சொற்களாலே ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிருவோம் ஏ மேதாதேவி சந்தியாகாலங்களில் காயத்ரி தியானத்தை அனுபவிச்சோம் எல்லாம் பிராட்டியுடைய அம்சம்தான் எல்லாம் பிராட்டி அவனை ஸ்தோத்திரம் பண்றோம் அவனை தான் ஸ்தோத்திரம் பண்ணும் வேதமே சொல்லிட்டு விஷ்ண வேததாசதி யோ ஜாதமஸ்தம ஸதோ மஹிப்ரவாத் பைசா இருந்தாலும் புதுசு புதுசா வரவன் புராணன் வேதத்தை எனவே ராமகிருஷ்ணா தேவதார்கள் எடுக்கிறேன் சுமஜானையே உன்னுடைய பிராட்டி பத்தி யார் தெரியுமா நல்லவன்
சிராட்டி லட்சுமி பசுவான் விஷ்ணவை எதா சதி திருமையோடு மூடியே இருக்க அதனாலே நான் அவதாரங்களாலே எங்களை கிருபை பண்ணுகிறாய் ஸ்தோத்திரத்தை கேட்க சேதிஷ்டமோபிஹி ஸ்தோத்திரம் பண்றார கண்ணால கேட்க காதால கேட்கிறார் அவர்தான் ஸ்தோத்திரம் பண்றவர் உன்னை ஸ்தோத்திரம் பண்றவர் தான் ஸ்தோதாக்கள் தமுஸ்தோதார பூர்வையா விதகதசியா ஏற்கனவே பூர்வாச்சாரியார் பண்ண வாக்குகள் வேதங்கன்ன வாக்குகள் பழைய வாக்குகளாலே உன்னை ஸ்தோத்திரம் பண்றார் நீ அந்தரியாமிருந்து எல்லாம் அனுகிரகம் பண்ற கர்ப்பகம் அபிஷார விபத்தன நமஸ்தே ருத்ர மன்யவேன் வேதம் ருத்ரனுடைய கோபத்தை கொண்டாடித்து இங்க வேதம் சொல்றது ஒரு திருநாமங்களை சொல்றோம் நீ அனுகிரகிச்சிற உடனே உன் அனுகிரகம் பத்தி என்ன சொல்லுவோம் அப்படிப்பட்ட சுமத்தையும் பஜாமகி அதனால மூணு விதமா மூணு விதம் இருந்தா நரகம் போக மாட்டான் திரிவிதம் நரக எய்தது துவாரம் நாசனம் ஆத்மனஹ காம குரோதம் ததா லோபஹா காமஹ குரோதம் லோபம் மூணு தான் நரகம் போற வழி அதை மீறிட்டானா பகவான் நன்னா ஸ்தோத்திரம் பண்ணலாம் நன்றாக விளங்கும் விஸ்தாரமா பண்றான் சோத்திரம் சஸ்திரம் இதெல்லாம் ரிக்வேதத்திலேயே கவனமா பார்த்த போது சோத்திரம் சஸ்திரம் எல்லாம் சொல்லுவா யாகத்துல வேதத்துடைய விதைகள் விதி பல விதங்கள் ஈட்டு சமமாச்சான் அந்த கீதமா பார்த்த போது சமமாச்சு இப்படி விஸ்திரி நீட்டே சொன்னார் தூரம் இருக்க இருந்தாலும் சோத்திரம் பண்றேன் நீ கிருபை பண்ணணும் நையேவ எங்கிட்டே நீ கிருபை பண்ணணும் ஏன்னா உங்குடத்தையே நான் சொல்லுகிறேன் செத்தவங்கன் செந்தாமரை சொல்றேன் நான் மையேவ கடையிலும் கடையன் நான் ரொம்ப அற்பமானவன் அஸ்மரமரி ஸ்ரீகாரதா என்னுடைய சோத்திரம் இருக்க ரொம்ப மட்டமானது சோத்திரம் நான் எப்படி சோத்திரம் பண்ண முடியும் எங்க இன்பமான வாக்கு நீ கொடுத்தாலே வரும் சில வார்த்தை சில துறையினர் எப்ப முடிப்பான்னு நினைப்பான் அப்படி வாக்கு சில பேர் சாரமே இருக்காது சில சொல்லாத ஏண்டா நிறுத்தலான்னு தோணும் அப்படி அழகா சொல்லுவார் பகவானுக்கு அப்ப கல்பாக பதன்யாசே ஜகநீராங்கே தவா சந்தேகே பகுலாலாமா கவையோ பாலகாயு நிறைய பேசுறார் சில பேர் கவி நினைச்சுக்கிறான் குழந்தை பேசுற பேச்சுமா தான் இருக்கும் அதுக்கு வந்து பெருமாள் ஒதுக்கிட மாட்டார் நல்ல பெருமாள் சோத்த சோத்திரம் பண்ணணும் எப்படி தாயார் தன் குழந்தை பேசுறதை அனுபவிக்கிறாளோ தாத்தா காக்கான்னு கூப்பிடுறது செவிடு அந்த தாத்தாவுக்கு என்ன தாத்தா கூப்பிடுறதுன்னு அவன் நினைச்சுக்கிறான் சிவன் சொல்றது காக்கா அவன் கேட்கறது தாத்தா அதே பகவானுக்கு நன்றாக ஏற்றுக்கொள்ளுவன் வடலை கொட்டினாலும் பகவான் சுவீகரிக்கிறார் பிராட்டி சுவீகரிக்கிறார் ஏன் ஸ்ரீகாரதா ஏன் ஸ்ரீகாரம் ஏற்றுக்கொண்டாய் சாந்தி ஔதாரிய தயாதயா உங்ககிட்ட சாந்தி இருக்கு பொறுமை இருக்கு க்ஷமா சோழசின்னு சொல்ல பட்டருடைய சகோதரர் வேதவியாச பட்டர் க்ஷமா சோழசின் கிரந்தம் அதனால பிராட்டியுடைய க்ஷமையை பத்தி பெருமாளுடைய பொறுமையை பத்தி அறிவிக்கிறார் பிழை செய்யாதவரையார் பெருமாண்டு அவதாரப்படாதவரையார் பாகவதம் மகாபாரதங்கள்ல பெருமாண்டி அவதாரப்பட்டு தீங்கு பண்ணுவாரெல்லாம் இருக்கா அதெல்லாம் பொறுத்துக்கவையாரு பகவான் தானே ஆகினாரே பெரிய பிராட்டி ஆழ்வார் ஏற்கனவே சொல்லுங்க வேறி மாறாத பூமியில் எதிர்ப்பாள் எதிர்க்குமே அப்படியே நித்திய வாசனை பத்ம வாசனை வாசன கமகமானது அதை உண்டானவள் யாரு பத்மா லக்ஷ்மி அவதான் முதல்ல பெருமாளுக்குமே நம்ம வினையை தீர்க்கார் அப்ப நம்ம பெருமாள் கிட்ட போறோம் பெருமாள் பக்கத்தே இருக்கார் சிவாசி கழிசு கழிசு கழிச்சு கருதி கொடுக்கிறானே சிவாசினா என்ன ஸ்ரீ ஆச்சாரிய சொன்னார் ஸ்ரீபாஸ்வரனவர் சிவாசி வந்திருப்பான் பக்கத்துல பாஸ்வரனா பக்கம் பிராட்டி பக்கத்தில் இருந்தாரே ஸ்ரீபாசம் சிவாசி அதனாலே வேறி மாறாத பூமை எதிர்ப்பார் வினை சீர்க்கமே சொன்னார் பூமி பிராட்டிக்கு க்ஷமானே பேரு பிழை செய்தவனை மன்னிக்கணும் அது பிராட்டி பெருமானம் பண்றான் பிழை செய்தவனையும் கவனிக்க பழியே செய்யாதவன் செய்கிறான் பூமாதேவி அந்த பூமாதேவி அம்சம் தான் பிராட்டிக்கெல்லாம் உண்டு க்ஷமை அதனாலே
கலிக்ஷோபிம் மீலது கிருதிகருடா கூலம் கசதவைஹி அனுச்சேதீஹி ஜேதி அவடதன வைஷம் மிரகிதீஹி பிரவாகிஸ்தே தத்மாசயதவணிகுபே விகல்யந்தே அனல்பாக விஷசிகரினா நிர்ஜரகணாக. உங்களுடைய குணங்கள் இருக்கு, நீர் திருமலையிலே நிறைய நீர்வீழ்ச்சிகள், உங்களுடைய குணங்களும் அதே மாதிரி. எப்படி இந்த நீர்வீழ்ச்சி போய் எல்லாம் அடிச்சுட்டு போயிடுமோ, உங்களுடைய கல்யாணம் பண்ணாலே என்னுடைய பாபங்களை, ஏ தயாதேவதியே உங்களுடைய புருஷனாக சீனிவாசனுடைய கிருபையினாலே பாபங்கள்லாம் போயிடும். அந்த பிரவாகங்கள் அப்படி விஷகிரிபதை ஹீஹித்யா விஸ்வாவதார சகாயினி கொடியே ஒவ்வொரு அவதாரத்தையும் இந்த பிராட்டி பெருமாள் ஏ தயே சீனிவாசனு தயே பிராட்டியேன்னு அர்த்தம். க்ஷமாதிரிசே பெருமாளோடு இருக்கால் க்ஷமையே அந்த குணத்தை முக்கியமாக இருந்து நீ பக்கத்தில் இருக்கு. பிராட்டியும் கூட இருக்கா, பிராட்டி குணமும் வணக்கம் இருக்கு. புவன ஜனனி பும்சாம் போகா போவத்க விசாயனி பாபம் இருந்தால் எப்படி மோட்சம் போக முடியும்? தெய்வதேவியை பார்த்து சொல்றான், தயாதேவி ஒரு பத்னியாக வர்ணிக்கிறார் தேசிகன். இப்ப ஜனங்களுடைய எல்லாத்தையும் போகங்கள், இங்க இருக்கு ஐஸ்வர்யங்கள் கைவெளி எல்லாம் சரியே மோட்சம் தரக்கூடியவர் தான் நீ. ஏன்னா பிராட்டிக்கு மோட்சம் தரக்கூடிய அம்சம் உண்டு ஐசி சொல்ற அங்கங்க. போக அபவர்க்கம்னா மோட்சம், அபவர்க்க பிரதாயினி அதனால் விதவித விதே வித்தம் நித்தியம் விவிடுதையே, அதனால அந்த இருப்பு இல்லாத வைகுண்டத்தை கொண்டு சேர்க்க பிராட்டி. அதனால் நாபஜந்தி வர்த்தனா உடைய பெருமையை பாட வேண்டும். அதுக்கு சக்தி இல்லாத புன்கவிதியிலும் பாடுகிறோம். பிராட்டி நாயகி பாவத்தில் திருநந்தானத்தில் அனுபவிக்கிறார். தான் வளர்க்கிற கிளிக்கு அங்கே அரண்மனையில் ஒரு நாயகிகள் கிளிய வளர்ப்பாள், ராமாயணத்திலையும் உண்டு. ஆண்டாளும் வளர்க்கிறார், கிளிக்கு சொல்றார், அங்கே அனுபவிக்கிறார். கிளி தான் சொல்லிக் கொடுத்தா சொல்லும், பெருமாளி பேரெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாளாம். அதை சொல்லி நாயகன் அனுபவிக்கிறார் நாயிகா பாவத்தில். கல்லெடுத்து கல்மாறி காத்தாய் என்றும் காமருவோம் கச்சி ஊரகத்தாய் என்றும் வில்லெடுத்து மெல்லியல் தோல் தோய்ந்தாய் என்றும் தெற்காவில் துயில வந்த வேந்தே என்றும் மல்லெடுத்து மல்லகிர அன்று அட்டாய் என்றும் மல்லரை அன்று அட்டாய் என்றும் மாகேந்த கைத்தெழுத்து என் மைந்தா என்றும் இப்படி சொல்லெடுத்து இந்த மாதிரி நாமங்கள்லாம் செலக்ட் பண்ணி தன் கிளியை வளர்க்கிற கிளியை நாயகி சொல்றா, சொல்லே சொல்லு பார்க்கலாம். தொலைவர மேல் தரிகோர சொல்கின்றாளே கல்லெழுத்து கண்மாறி காத்தாயில் சொல்லு கிளியே கோவர்தனதாரே, கோவர்தனதாரியே கூப்பிடு. காமரூபம் கட்சி ஊரகத்திரமாசனே பாம்பு வடிவமாக அனிருத்தம்சமாக நாகனாக இருக்கான் ஊரகத்தாயின் பேர் அவனுக்கு. அப்படி ஊரகத்தாயின்னு கூப்பிடு. வில் இருத்து மெல்லிய தோல் ஜானகி மணாளனேன்னு கூப்பிடு. தெற்காவில் துயில வந்து வேந்து எகோப்பிகாரி சாயியே சயனித்தவினை எகோப்பிகாரி கஷேத்திரத்திலே அப்படின்னு கூப்பிடு. இதே கிளியே மல்லடத்து மல்லகலி என்று சானூர மர்தனா அப்படின்னு கூப்பிடு. இந்த சானூராதி மல்லர்களை வென்றவனே அப்படின்னு கூப்பிடு. மோகேந்த கைலத்து என்மைந்தா கம்சனித்த கேகி என்ற குதிரை வடிவமான அசுரனை கொன்றாய் பிளந்தாய் மாவாய் பிளந்தாய் கூப்பிடு. இப்படி நான் சொல்ற சொல்லலாம் சொல்லு. பெருமாளை கூப்பிடு, பழைக்க வைக்கிறார் அந்த கிளியை. எப்படி பழைக்க வைக்கிறா கிளி அப்படி சொல்லுவேன். அதனால சவ்யா தவப்பிரியா சோத்தம் சுதா சோதா ரடப்பிரியா இப்படிலாம் பகவானி நாமத்துக்கு மகிமைகள்லாம் உண்டு. அதனால ஔத்ஸுக்ய பூர்வான் உபகத்த மகாரதான் இடத்துல சொல்றார். தயாசகத்துல பிராட்டி கேட்டாலும் என்ன லாபம், நிறைய அண்டா அண்டாவ நல்ல உபகாரங்களா சமர்ப்பிக்கிறார். என்கிட்ட என்ன இருக்கு, பாபம் தான் இருக்கு சமர்ப்பிக்கிறது, அதான் சமர்ப்பிக்கிறேன். ஔத்ஸுக்ய பூர்வம் எல்லாம் ரொம்ப ஆசையா சமர்ப்பிக்கிற உற்சாகம் நானும் சமர்ப்பிக்க கொண்டு வந்துட்டேன். உபகாரம் என்ன, மகாபராதான் பலவித பாபங்களை கொண்டு வந்திருக்கேன். ஏ தேவியே தயாதேவியே நீ கிருப்பியா. மற்றவரெல்லாம் மற்ற உபகாரங்களாம் சந்தோஷமா ஏற்றுக்கிறீர்கள். இந்த பிரசாதத்தை இருடைய பிரசாதமான பாபத்தை நீ ஏற்றுக்க வேண்டும். பிரசாத தெய்வத்தை சதி மனஸ்துவாம் நீ ஏற்றுண்டே தெரியும். ஆனா ஆண்ட ஆண்டவா சமர்ப்பிக்காத அதுவே உனக்கு போறல. அவளுக்காக பெரு சேர்ந்து என் உபகாரம் நிறைய பாபங்கள் மூட்டை மூட்டையில் வந்திருக்கேன். நீ என்ன பண்ற, நாக்கா நக்கற போறது சாப்பிடுறது, நாக்கா நக்கதான் போறது என் பாபங்கள். அவ்வளவு சக்தி உனக்கு ஆலை தானே நிறவசேஷம் நாக்காத கிரியை தான் மிச்சம் ஒன்று கூட கிடையாது.
போன நினைக்கிறவன் அதே நகைபுற ஒன்னு சுத்தமா என் பாபத்தை உடைச்சுட்டேன் இன்னும் இல்லையே பாபம் இல்லையே திருப்தி இல்லையே இன்னும் பாபம் கிடையிலே அப்படின்னு தேவை நான் கேட்டு அதனாலே தாமியோ இப்படி பாபத்துல ஒழிக்கிறேன் அதனால இப்படி பாபத்தெல்லாம் ஒழிக்கிற ஒழிச்சுட்டு பாபத்தெல்லாம் ஒழிச்சுட்டு பெருமாளை கொண்டு சேர்க்க பாபத்தை பண்றதுதான் பெருமாளுக்கு இஷ்டம்னு சில பேர் சொல்றாங்க அந்த அர்த்தம் எடுக்க கூடாது கேசவும் தோஷம் ஓட்டியும் தான் பாபம் பண்றதா பெருமாளுக்கு அவன் தந்த விதமாச்சு அதனால இப்படி அர்த்தத்தை கொள்ள வேண்டும் மமநாசயம் அனுபவிச்சோம் நாசனே யோஸ்மிஹி நான் சரணாகி பண்ணேன் அது சொல்லியாகணும் அகங்கரிஷியே இது பண்றேன் அது பண்ணி சொல்லிதான் ஆகணும் நான் சொல்லிட்டேன் சரணம் பிரபத்தியே சொன்னேன் ஸ்லோகத்துல அப்படி எனக்கு தோணுது இப்படி இந்த அகங்காரம் வரக்கூடாது நான் என்ன நான் பண்றது என்ன எல்லாம் நீதானே சரணம் சோத்திரம் நீதானே துருவத்தில் சொன்னேன் துருவாவதாரத்தில் நான் என்ன சரணாகி பண்றது எல்லாமே நீதானே அந்த புத்தி வந்திருக்கு நான் என்ன அவனுக்கு சமர்ப்பிக்கிறது ரொம்ப தப்பாச்சு அதனால சாத்தியாரம் பண்றேன் எல்லாம் நீதானே அதனால சரணாயவன் தப்புன்னு அர்த்தம் இல்லை நானே பண்ணேன் அகங்காரம் பண்ணாலும் கூடாது பெருமாளே பண்ணிக்கிறேன் நான் அதனால ரகஸ்து ஸ்ரீகாமியின் தேசியம் எடுக்கிறார் கிருதாகிருதானு அகிஞ்சனானி கமலாக்கடாட்சயது ஓவி ரகஸ்வமாமதி பூவி பிராட்டியே நீ என்ன ஏற்றுக்கணும் எப்படின்னார் பாபம் பண்றவனை பெருமாளையே சில குணங்கள் உண்டு எத்தனை வாத்சல்யம் சௌலபியம் இத்தாலே ஆசிரிதாக பெருமாள் ஏற்றுகிறான் ஆச்சு சரணாய் மோட்சம் போனவை வந்து சக்தி கிடையாது அது அதை எடுத்து சொல்றார் பிராட்டி அகிஞ்சனாமி ஞான உபாசனங்கள்லாம் கர்மயோக இதெல்லாம் பண்ண முடியாது ஆயினாலே பெருமாளை இவன் ஏற்றுக்கணும்னு முதல் கடாட்சம் பிராட்டி இவன் மேல போறான் அகிஞ்சனாச்சே ஐயோ பாவம் அகிஞ்சனானி தான் கமலா அகடாட்சி ஏற்றி பெருமாள் ஏற்றுகிறார் பிராட்டி கடைக்கென்பாள் எறிகிறார் பாபம் போல் பூமாதேவி என்னன்னா எங்க பாபம் பண்ணதானே இவன் அப்படின்னு நினைக்கிறான் அப்ப யார் பூமாதேவி ரொம்ப வசதியாகிறாள் என்று சமானே பேர் இவளுக்கு நகினிந்தா நியாயம் பேர் சர்வம் சகையில் பேர் இவளுக்கு பூமாதேவி எல்லோரையும் பொறுத்தவள் பெருமாளுக்கு சர்வம் சகான பேரு அவளை பத்தினி பூமாதேவி சர்வம் சகை எல்லாத்தையும் பொறுத்துவான் எவ்வளவு பூமியை பண்றோம் தோன்றோம் பதிக்கிறோம் வெட்டுறோம் பூமாதேவி தான் எல்லாம் ஏதாவது அபராதம் பண்றா தினம் கொடுக்கா சர்வம் சகா அசிங்கம் பண்றோம் கனவு தோன்றோம் அசிங்கமும் பண்றோம் அதனால இந்த பட்டம் அவளுக்கு தான் சர்வம் சகா அந்த அம்சம்தான் பிராட்டி கமலாமிவான்யம் கோதியே நீ ஸ்ரீ பிராட்டியுடைய அம்சம் பூமி பிராட்டி அம்சம் சொன்ன மாதிரி அம்சங்கள் சர்வம் சகையான பிராட்டி கமாதி கோண பூயஸ்தை இப்படி அதுபோலமல்ல இந்த சோகத்தை ஔதாரியம் வள்ளல் தன்மை கொடுக்க கொடுக்க வரையவே குறையாது கொடுத்து ஆகி போச்சு போயிட்டு வர நாளைக்கு வா சொல்ல மாட்டான் அவனுக்கு வள்ளல் பேர் உதாரபாவம் உதாரபாவம் அப்படி விஷயம் லோகே தேவதுஷ்டாம் உதாராம் ஸ்ரீசூக்தம் ரொம்ப உதாரமான நிறைய கொடுத்துட்டே இருப்பார் என்ன கொடுப்பார் ரிக்வேதத்தை ஸ்ரீசூக்தமே சொல்லிட்டு பசுதாம் ரூபமன்னஸ்ய அண்ணன் சொல்ற ரூபம் கொடுக்குறார் எங்கிட்ட கொடுக்குறார் ஸ்ரீஹி மங்களத்தால் சேதாம் யசா இப்படி ஒன்னை துதிப்பவாருக்கு எல்லாத்தையக்கூடிய உதார குணம் உள்ளவள் வேதம் ஸ்ரீயம் வாசயமே குலு நீ எப்போ எங்க ஆசையே இருக்கணும் பிரார்த்தனை ஸ்ரீசூக்தம் இப்படி பல பேருக்கு தர்மார்த்த காம மோட்சபதியும் கொடுக்கக்கூடிய சக்தி பிராட்டிக்கு மோட்சமும் தருவாள் காமவத் சாபதம் துகானான் எஜுர்வேத காதகம் கேட்டதான் கொடுப்பாள் அமிர்ததாரியா கொடுப்பாள் அப்படிப்பட்டவள் எப்படி காமவத்சா கண்ணுக்குட்டிக்கு இறங்கி எவ்வளோ எவ்வளவுனாலும் கொடுக்குமோ அந்த தாய் பசுவானது அதே மாதிரி தேவித்வயா பிரம்மா கதஸ்தி ருதத்வயா மேதா சூத்தங்கள்ல ஏ தேவியே மேதாதேவியே வாக்குத்தியே உன்னை பிரிக்கிறோம் கதஸ்தீஹி ருத வந்த செல்வங்கள்லாம் அப்படியே இருக்கணும் அப்படியே நிறைக்கணும் பண்றோம் அமிர்த சேனாபிஹி பிராட்டி சொல்ல போது அமிர்தம் சொல்லக்கூடிய மோட்சமோ எந்த செல்வனா இருக்கிறது அதுக்கு தொப்புள் ஸ்தானத்தை உள்ளவள் தொப்புள் கொடி அப்படி வாக்குத்தில சுவாயம்பு சம்பிரதம் சொல்லப்படுது சம்சாரண்யவதாரணியும் சம்சாரம்ன்ற ஜனன மரணை தாண்டி வைக்கிறவள் மோட்சம் தருபவள்
முகுந்தன் பேரு மோட்சத்தே ஜனார்தனாது நம்ம பிராட்டிக்கு மோட்சத்தை சக்தியிலே சொல்ல வேண்டாம். சர்வசேஷி பேர் வச்சிருந்தாலும் இவனும் சேஷி அவன் சர்வசேஷி. சம்சாரானவதாரணியம் ஒரு திருநாமம் அதனாலே நல்ல வழியில் சேர்ப்பிப்பவள். ஒரே சமுத்திரம் ஜனநமனம் இப்படியும் போக முடியாது அப்படியும் முடியாது மொழிகிறான். அதை தாண்டி இருக்கிறவள் யாரு பிராட்டின்னு சொல்லி சம்சாரானவதாரணி மேற்கொள்ள 58வது சொல்ல போறார் பட்டர். ஐஸ்வர்யமக்தரகதிம் பரமம் பதம் வா கஸ்மை இது அஞ்சலிபரம் வகுதே விதிகிறியே அஸ்மிதம் கிருதமித்யதாம்பே கதே கோயம் உதாரபாவ உதாரம் எவ்வளவு தான் போறாரு அது உதாரபாவம். 58 என்ன அனுபவிக்க போற நம்மளும் பின்னாடி அனுபவிக்க போறோம். ஒரு சமயம் தாயார் சந்தைக்கு போறான் கை கூப்பிடறான். எப்போ தாயார் சந்தையில கொஞ்சம் தர குஞ்சா மாதிரி தான் தாயாரு இத்தனை தேவதைகள் சுத்தேவைகளும் இத்தனை தேவதை மாதிரி தலை நிமிர்ந்திருக்காரு. ஏண்டா தர குனிஞ்சு ஆச்சரியமா அனுபவிக்கிறார். ஏன் தர குனிகிறாள் ஏன் வெட்கப்படுறாள் பிராட்டி. இவன் கை கூப்பிட்டானே அஞ்சலி வரம் அஞ்சலினா சரணாதி பரியந்தம் அர்த்தம் கேட்கல சொன்னோம். அஞ்சலி ரகசியம் சரண ரகசியமே இருக்கு. அஞ்சலி பரம் அஸ்மீன கஞ்சலிதம் கிருத்தம் எதாம்ப பார்க்க இவன் கை கூப்பிட்டான் சரணாதி பண்றான் முதல்ல வந்துட்டான். நமக்கு இவன் கை கூப்பிடுறதுக்கு எதிர்மாறு என்ன தரலாம் ஐஸ்வர்யம் இந்த லோகத்து ஐஸ்வர்யங்கள் பதவியெல்லாம் தரலாமா போறாரு. அக்ஷரகதியம் கைவில் ஜீவாத்ம அனுபவம் தரலாமா போறாரு. இந்த வைகுண்டத்தையே தரலாமா பரமம் பதமும் வா போறாரு. ஏன்னா இவன் கூப்பின அந்த கை கூப்பில் அவ்வளவு பலு எதுவுமே இழுவினையாக எதுவும் கொடுக்க முடியாது. கை கூப்பிட்டானே ஒன்றுமே உச்சிதமாகாது. ஐஸ்வர்யமோ அக்ஷரகதியோ பரமபதமோ ஏ தேவியே பற்ற கூப்பிடுறாங்க நீ ஏன் தரகுணிகளே வெட்கப்படுற இவனுக்கு ஒன்றும் கொடுத்தாலும் போகாதே தரகுணியே மோட்சம் கொடுத்தவரே போறாரு நீ தரகுணி போறாது. அப்ப எவ்வளவு உனக்கு உதாரபாவம் எவ்வளவு அனுபவம் உனக்கு உதாரஸ்வபாவா அப்படின்னாலே அப்படிப்பட்ட உதார சப்தத்துக்கு பிராட்டிக்கு மோட்சம் அளிக்கிற உண்டு என்ன இந்த சித்தாந்தம் பண்றது பட்டம் பரியாகுலம் வருவாரு பஞ்சாசத்துல தேசியம் அனுபவிக்கிறார். பெருமாள் சொல்றதுதான் பெருமாளுக்கு வரும். பெருமாளுடைய தேயை பத்தி விவரிக்கிறாருங்க தெய்ய பிராட்டி தான் பெருமாளை பத்தி தானே பரியாகுலம் மகரி துக்கவயோரிதௌ மாம் பசியேகரீசயதி ஜோஷம் அவஸ்திதம் பாரேக்ஷணே விமிஷதிப்பை நிர்நிமேஷம் பாரே கரிஷிதயா தவசர்நிவாரா சுவாமி தேசியம் சொல்றேன். தயையின கருணை தயாசதகம் ஸ்ரீனிவாச தயை அது பிராட்டி சோத்திரம் பண்ணார். நீங்கள் இங்கும் தயை எடுக்கிறார் வரதாஸ் தோத்திர பரியாகுலம் மகளிர் துக்க பயோனிசம் பெருமாளே நான் சம்சாரம் என்ற சமுதிரத்திலே திணறேன் கரை சேர முடியாத நான் திணறுகின்றேன் என்னை பார்க்க கொஞ்சம் தய வருது. பசியன் கரீசி தவஜோஷம் அவஸ்திதம் ஸ்வரக்ஷணே கடக்கன் பார்க்க அது போதும் உடனே கரை ஏறுவேன் அந்த கரைக்கு போயிடுவேன். அதனால அது யாராலும் தடுக்க முடியாது. அப்படிப்பட்ட கிருபை உண்டு அவளுடைய பத்னிகள் தயா விஷகிரி கிரியமேதி குணா போதபலை விஸ்வரிய வீர சக்தி முகாக தோஷா பவேயுரே தேதி நாமதையே துயா அவினா பூதாக தயான்றது எல்லா குணத்தையும் அடக்கி கொண்டது. விஷகிரி கிரமேதி குணாக விஷமேதி விஷபகிரி ஏழு மலை விஷகிரி எழுதக்கூடிய பெருமாள் சகஸ்திர குணம் 1000 குணங்கள் உள்ளவன். சாட்குண்யத்தில் ஆரம்பிக்கிறது பலவித குணங்கள் ஞானம் பலம் ஐஸ்வர்யம் வீரியம் தேஜ சக்தி 6 குணங்கள் இதெல்லாம் இருக்கும் பேரு. இதெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம் ஒருத்தரை காப்பாற்றுறதுக்கு இது உதவ உதவ உதவலைன்னா அவங்ககிட்ட இத்தனை குணம் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் அவங்களுக்கு இருக்க தயாதேவே நீ இருக்கிறதுனால அத்தனை குணமும் நல்லா சாத்தமாச்சு. நீ இல்லைன்னா அவன் குணங்களால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இருந்து என்ன பிரயோஜனம் நீ இருந்தா நீ இல்லாட்டா பிரயோஜனம் இல்லை. அவகிஷ்கிருத நிகிரகான் விதந்த கமலாகாந்த குண அமி சுதந்திரதாரி அவை கேள்ப மனோகிரகம் துகா நாம் பவத்தீமேவ தயே பஜந்தி சந்தா தயா சொன்னார். பிராட்டியே தயா என்ற பிராட்டியே அவகிஷ்கிருத நிகிரகான் நீ இருக்கிறாலே தண்டனையிலிருந்து வெளியே வந்துடும் வெளிவந்துடும் கல் கமலாகாந்த குண அமி பிராட் பெருமாளுடைய குணங்கள்லாம் வெளிப்படுறது ஒன்னாலே ஆயினாலே வேறு வழி இல்லை. பிராட்டி பக்கத்தில் இருக்கா தண்டனை எடுக்கலான்னு குணமும் பெருமாள் இருக்கு.
விராட்டிடம் கூடாது என்றார். அதை பார்க்காம ஐயோ இந்த அண்ணன் கொடுக்க கூடாது. அதுக்கெல்ப அனுகிரகானா நீ பக்கத்து அனுகிரகமே இருக்குவாள். அனுகிரகமையும் வந்தே நித்தியமக்யாத அனுகிரகம். விராட்டி பத்தி தேசிகன் அனுகிரகம் தான் தெரியும், தண்டனையே தெரியாது. அதனால வேற வழி கிடையாது. அவிகல்ப அனுகிரகம் துகானாம் பவதி மேவல். அதனால பிராட்டி தெய்வதேவியும் முதல்ல பெருமா உடனே கொண்டாடுறா. உங்ககிட்ட போனதான் நாங்கள் கடைசி இருவம் சத்துக்கள்லாம் கொண்டாடுறா. அப்படிப்பட்டவள் பிராட்டி. அனுச்சேதீரேதினால வழி கடைக்கு போயிடுறோம். பொங்காம் போகாபொருக்க விசாரணி மனுஷர்களுக்கு போகங்கள் மோட்சங்கள்லாம் எல்லாம் தரக்கூடியவள் பிராட்டி அது சொன்னார். எல்லா நான் சர்வநானான சோதனை பண்ண போறேன். மகா மட்டமானவன் சர்வ நிகிஷ்டன் சாந்தி ஸ்துதே சவிஷயா மமதுர்வஜோபிஹி ஒருத்தவான்னு சொன்னார். சவத்துல நான் துர்வஜோபி நான் சோதனை பண்ண ஆரம்பிக்கிறேன். என் பொருட்கள்லாம் காது கொண்டு கேட்க முடியாது. நல்ல வசனங்கள் கிடையாது. அதனால அதெல்லாம் பொறுத்துக்கிறியே உங்ககிட்ட இருக்க பொறுமைதான் காரணம் சொன்னார். நாவலர் பாமருவினருக்கு தந்த பான்மையே வல்லலே ஆழ்வார். நாவலர் பாமருவில் இருக்க கவிகள் வருமே மாட்டான் பாடிண்டே தான் இருப்பார். அவருக்கு நல்ல புத்தி சொல்லி ஒன்னையே பாடணும்னு சொல்லக்கூடிய அது நீதான் தர. அவன் எப்படி பாடினாலும் அதான் நம்ம தான் பாடிதான் அவன் பாட முடியுமா? வள்ளல் நீ உதார பாவகா பிராட்டி பாடி. இது எப்படி இளைய புன் கவிதையேனும் எம்பிதார்க்கு இனியவாரே சொன்ன அனுபவிச்சாரே தொந்தரப்படி ஆழ்வார். மகாமட்டமான கவிதை பெருமாள் சோத்திரத்தை சந்தோஷமாக நினைச்சுக்கிறார். சரியா தவிர முடியும். அதனால் என்னுடைய சோசத்தை உபேட்சிக்காத தண்டம் தள்ளாத பிராட்டியே பகவதி அவர்கள உள்ளவரே பகவன் நாராயணாகுபகவேஸ்வரியனும் கெந்தத்தில் சொன்ன அதே மாதிரி பல ஜானசக்தி குணங்கள்லாம் உள்ள அப்படிப்பட்ட பராசரி காட்டின விஷ்ணுபுராணத்தில் அவ்வளவு குணங்கள் உங்களை நான் துதி சோத்திரம் பண்றேன் துதிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய தோற்றம் சர்வம் அவைதி தோத்தா சக்தி ரணப்பிரியாக அனுபவித்தோம். அப்படிப்பட்ட குணங்கள் உள்ளவள் பாவத்தெல்லாம் புகழக்கூடியவள் தயாதேவாய் மோட்சமும் தரக்கூடியவள் வேதம் சொன்னபடாது சுமஜானையே மிகத்தே சுமத்தையும் பஜாமியும் குணம் உள்ளவள். அப்படி எவ்வளவு பாவமானாலும் போராது ஏற்றுவன். அப்படிப்பட்ட தோற்றங்களை இந்த சோத்திரம் அனுபவித்தார். அவருடைய தோற்றத்தை சொல்லி முடிக்க போறோம். ஆறாவது ஸ்லோகம் சோதாரம் தமுஷந்தி தேவி கவயோயோ விஸ்துணீதே குணானு தோதவ்யஸ்யே தபஸ்ததே ஸ்துதி துரா மையேவ விஷ்டாம்யதி யஸ்மாத் அஸ்மதமர்ஷணீய பலிதி ஸ்ரீகாரஸ்தே குணாஹ க்ஷாந்தி ஔதார்ய தயாதயோ பகவதி ஸ்வாம் பத்வீரம் பிரதாம். கவிதா கிருமாய் கல்யாண விழாமே சுதே வேதாந்த குருவே நமஹா.